அனைவருக்கும் வணக்கம். இது நம்பாதே இறுதி பாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹோட்டல் விக்டோரியாவின் பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்த ஹோட்டலின் பணியாள் ஒருவன் உதவினதோடு தன் கையில் இருந்த ஒரு நோட்டில் இவர்களின் ஃபியட் காரின் எண்ணையும் குறித்து கொண்டதை பரத் கவனித்தான். சுசி, நீ கார்லேயே இற, நான் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வரேன் என்றான் பரத். ஏன்? பாவம், எல்லா இடத்துக்கும் நீ அலையிற, கால் வலிக்காதா? அப்பா, இன்னைக்கு தான் என் மேலே உங்களுக்கு கரிசனம். போயிட்டு வாங்க, நான் மியூசிக் கேட்டுட்ருக்கேன் என்று டேப்பை ஆன் செய்துவிட்டு தாளம் போட துவங்கினாள். பரத் காரை விட்டு இறங்கி பாக்கெட்டில் சிறுகியிருந்த கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு ஹோட்டலின் பிரதான வாசலுக்கு வந்தான். கதவு திறந்துவிட்டு விஷ் செய்த மகாராஜாவுக்கு பதில் விஷ் செய்துவிட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தான். ரிசப்ஷன் கவுண்டரில் பிஸியாக இருந்த மூன்று பெண்களில் அனுராதா பளிச்சென்று உடனே தெரிந்தாள். ஸ்டைல் கொண்டை, லோஹிப்பில் கட்டின புடவை, அடக்கமான ஆனால் அசத்துக்கிற முகப்பனை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அனுராதா என்று இவன் போய் சொன்னதும் அவன் ஒரு வினாடி திகைத்து இவன் தன் கூலிங் கிளாஸை கழற்றியதும் உடனே முகமடர்ந்து 1000 வாட்ஸ் உற்சாகத்துடன், மை காட் பரத், எனக்கு மூச்சே நின்னுட போகுது, வாட் அ சர்ப்ரைஸ் என்று விட்டு தன் கவுண்டரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அனுராதா, எனக்கு கூட உங்களை இவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ணுவேன்னு தெரியாது. ஹவ் ஆர் யூ? ஃபைன், நின்று பேசுறதா? வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பேசலாம். லெட் அஸ் ஹாவ் சம்திங், ஐஸ்கிரீம், காஃபி, டீ, எனிதிங் யூ விஷ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு உதவி வேணும். காத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி 2 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்க காரில் வந்திருக்கணும். பார்க்கிங் அசிஸ்டண்ட் இங்கே நிப்பாட்டி கார் நம்பர் எல்லாம் நோட் பண்ணுறான். கவனித்தேன், பெரிய ஹோட்டலில் இந்த வழக்கம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சௌகரியம். 10ஆம் தேதி முழுக்க இந்த ஹோட்டலில் பார்க் செய்யப்பட்ட கார் நம்பர்களோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும், ரைட்? ஐயோ, கற்பூரமாக இருக்கீங்களே. பிரச்சனை இல்லை, அந்த நோட்புக்கில் குறிக்கப்பட்ட தேதியில் எழுதப்பட்டிருக்கிற நம்பர்களை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி தர சொல்கிறேன், போதுமா? எப்படி நன்றி சொல்கிறது? என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுதான் எனக்கு நீங்கள் சொல்கிற நன்றி, ஓகே? 1 மினிட் என்று அனுராதா ரிசப்ஷன் மேஜைக்கு சென்று மற்றொரு பெண்ணிடம் பேசிவிட்டு வந்து, வாங்க ஜெராக்ஸ் காப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சேரும். காரில் அங்கு சுசீலா, இவளுடன் ஐஸ்கிரீம். பரத் தயங்கினான். லிஸ்ட் வரும் வரை வேற என்ன செய்வது? அவளுடன் நடந்தான். எதிரெதிரே அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட துவங்கி, அப்புறம் என்ன கேசுது என்றாள் அனுராதா. அதை மட்டும் கேட்காதீங்க. சீக்ரெட்டா? சுசிலா எப்படி இருக்காங்க? சூடாக இருக்காங்க. என்ன இது, பரத் பெண் குரலில் பேசுகிறாரே என்று அனுராதாவும், என்ன இது, பதில் தான் சொல்லவில்லையே என்று பரத்தும் திரும்பி பார்க்க, இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு நின்றாள் சுசீலா படப்படப்பாக. இவங்க தான் சுசீலா இல்ல என்று அனுராதா, வாங்க மேடம் உட்காருங்க, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க என்றாள் இயல்பாக. சுசீலா பரத் அருகில் வந்து, இதுக்குதான் என் மேல அவ்வளோ கரிசனம் காட்டினீங்களா? என்னடா இது, எலி என்னைக்கும் இல்லாம கோமனை கட்டிக்கிட்டு போகுதுன்னு பார்த்தேன். என்ன பரத் இதெல்லாம்? பரத் விழித்து தடுமாறி பதில் சொல்லும் முன்பு, சாரி மேடம் என்றாள் அனுராதா. நான் கூட இது உங்களுக்கு செய்கிற தோகம்னு சொன்னேன். அதுக்கு பரத் எத்தனை நாளைக்கு தான் ஒரே பொண்ணை லவ் பண்ணணும்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாள். ஐயோ என்றான் பரத். எனக்கு இது, அவள் ஏற்கனவே ரயில் இன்ஜின் மாதிரி சூடாக இருக்கா, பெட்ரோல் ஊத்துறீங்களே. சுசி, தமாஷு தமாஷு, இவங்க மிஸ் அனுராதா, இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டு என்று விளக்கம் சொல்லி கொண்டே இருக்க சுசிலா வேகமாக சென்று விட்டாள். போச்சுரா. அவன் கேட்ட லிஸ்ட் வந்ததும் அதை அவனிடம் தந்த அனுராதா, போய் சமாதானப்படுத்துங்க பரத், லவ்ல உடல் ஒரு திரல், அதுக்காகத்தான் நான் செஞ்சினேன். சமாதானம் ஆனாங்களான்னு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்றாள். அவள் பெரிய வேதாளங்க, அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டா. பரத் லிஸ்டோடு ஹோட்டலை விட்டு வெளியே வர பார்க்கிங் பகுதியில் அவன் கார் இல்லை. போய்விட்டாள். பாக்கெட்டை தொட்டு பார்த்தான், 1 ரூபாய் கூட இல்லை. மணி பஸ் எல்லாம் காரில் உள்ள பேக்கில் உள்ளது. ஆட்டோ அமர்த்தி கொண்டு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் காசு தருவேன், வழியில் பெட்ரோல் போட காசு கேட்ட தரமாட்டேன் என்ற இவனை ஆட்டோ டிரைவர் ஒரு மாதிரியாக பார்த்தான். அதுக்காக என்னை அம்போடு விட்டுட்டு வரலாமா
என்றான் பரத். தன் ஏஜென்சி தனியறையில் நுழைந்த சுசீலாவிடம், பாக்கெட்ல காசே இல்ல தெரியுமா, நியூட்டன் கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன், ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவகிட்டே வாங்கியிருக்கலாமே என்றாள் சுசீலா. சுசி, நீ என்ன ராங்கா எடுத்துக்கிற, சுத்தமான அக்மார்க் ஃப்ரெண்ட்ஷிப், இன்னும் அவ விரலை கூட நான் தொட்டதில்லை. சீச்சி, இது வரைக்கும் தொட்டதே இல்லை. ஃபோனில் கிராஸ் டாக்ல வந்தா மாடல் கேர்ள், தெரிஞ்ச பொண்ணாச்சு, தகவல் வாங்க உதவியாக இருக்குமேனு போய் பேசினேன். அதே மாதிரி 10ஆம் தேதி ஹோட்டலுக்கு கார்களோட நம்பர் லிஸ்ட் ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா. அது கொண்டு போய் நியூட்டன் கிட்ட கொடுத்து விசாரிக்க சொல்லியிருக்கேன். அதில் கருப்பு கலர் அம்பாசிடர் மட்டும் எத்தனை வண்டி, அவங்க அட்ரஸ் என்னன்னு வாங்கி தர சொல்லிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எதுக்கு? அவ விருந்தினரை உபசரிக்கிறதுக்காக கூப்பிட்டா, மறுத்தா நாகரிகம் இல்லை இல்லையா? என்னையும் கூப்பிட்டுருக்கலாமே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு குண்டாகுதுன்னு நீ ஒரு தடவை சொல்லலை. ஏற்கனவே கிட்டத்தட்ட குஷ்பு மாதிரி தான் இருக்க, இதுக்கு மேலே உனக்கு உடம்பு வேணாம்னு தான் அந்த நல்ல ஆரோக்கிய எண்ணத்தில் தான் கூப்பிடலைய ஒழிய. ஸ்டாப், பேசிக்கிட்டே போவீங்களே, வாட் நெக்ஸ்ட்? எஸ்வி சேகரை பார்க்கணும், நீ வரலன்னா நான் தனியாக போகிறேன். நான் ஃபோன் செஞ்சு பேசினேன், சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கில் இருக்காராம், நானும் வரேன். இல்லைனா எந்த நடிகையாவது பார்த்து, அதென்ன லேட்டஸ்ட் வார்த்தை, கள்ளா? இல்லை சுசி, ஜொல்லு. எஸ், ஜொல்லு விட ஆரம்பிச்சிருவீங்க, கமான் என்று புறப்பட்டாள் சுசி. சுசி, நீ ஒரு மோசமான ஃப்ளாஸ்க் மாதிரி. அப்படின்னா, சூடாக காஃபியை ஊற்றி மூடி கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து ஊற்றினா ஜொல்லுன்னு இருக்கும், அது மாதிரி நீ உடனே குளிர்ந்துடுற. விச் ஐ லைக் இட். வழியாதீங்க பரத் என்றாள். எஸ்வி சேகர் ஷார்ட் இடைவெளியில், அடடே வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம், குறிப்பாக உங்கள் சுசீலாவை என்றார். சுசீலா துளியூண்டு வைக்கப்பட்டது போல இருந்தது. என்ன சார், நீங்களும் பிஜேபி கட்சியா என்றான் பரத் வழங்கப்பட்ட காஃபியை வாங்கி கொண்டு. இல்லைங்க, நான் சுயேட்சை. அது இல்லை, பிஜேபினா பயங்கர ஜொல்லு பாட்டின்னு அர்த்தம் என்றான் பரத். சே, என்னை ரொம்ப மோசமாக நினச்சிட்டிங்களே, வேணும்னா நான் கண்ணை மூடிக்கிட்டுமா, திறந்திருந்தா பார்க்க சொல்லுது சார், ஐ மீன் கண்ணு. நானே பெட்டர் போலிருக்கேன் என்றான் பரத். அந்த ஷோவில் பீத்த பாதி டிக்கெட் எடுத்து காட்டி விளக்கி 16/8/91 ராணி சீதை ஹாலில் வால்பையன் நாடகம் போட்டிருக்கீங்க, அது எந்த சபாவோட ஏற்பாடு என்றான். வால்பையன் ரைட்டு, ராணி சீதை ஹால் ரைட்டு, ஆனால் 16ஆம் தேதி போடலைங்களே. இந்த மாதம் வால்பையன் நாடகம் ஒரே ஒரு தடவை தான் போட்டோம், அது இந்த மாதம் 8ஆம் தேதி. இன்ஃபேக்ட் 16ஆம் தேதி எங்களுக்கு ட்ராமா ப்ரோக்ராமே இல்லை, நான் ஷூட்டிங்காக ஊட்டி போயிருந்தேன். 8ஆம் தேதியா? மண்டையை சுரிந்தான் பரத். ஷூ வாங்கினது 16ஆம் தேதி, அவன் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆனது 10ஆம் தேதி. அப்படி இருக்க ரஞ்சித்குமார் 8ஆம் தேதி எப்படி நாடகத்திற்கு சென்றிருக்க முடியும்? 15 நாள் ஜெயில் தண்டனைக்குள் பரோலில் வர முடியுமா? அப்படியே வந்தாலும் வாங்காத ஒரு ஷூவில் அந்த டிக்கெட் எப்படி ஒட்டும்? எனி கன்ஃபியூஷன் என்றார் எஸ்வி சேகர். தெளிவாயிட்டா இங்கேயே முற்றும் போட்டுடுவோமே என்று சிரித்துவிட்டு, தேங்க்ஸ் சார் என்று எழுந்து கொண்டான் பரத். நடந்தார்கள் காரில். சுசீலா சொன்னாள், அந்த க்ளூ பனால் பரத், அது ஏதோ தெருவில் கிடந்த குப்பை, ரஞ்சித்குமாரோட ஷூவில் ஒட்டியிருக்கு, தட்ஸ் ஆல். அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு தீவிரவாதியின் காதலியை சந்திக்கலாமா? ஐ மீன், செத்து போன தயானந்தனோட பொண்ணு மைதிலி. போலீஸ் சக்தியாக விசாரிச்சிருக்கே பரத். படித்த சுசி, போலீஸ் விசாரித்த எல்லா நபர்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் பொறுமையாக படிச்சுட்டேன். அதில் மைதிலி எங்கள் காதலை அந்தஸ்து காரணமாக காட்டி நிராகரிச்சிட்டாரு. இவர் தன்னோட கேளிக்கை விஷயங்களை மட்டும் அந்தஸ்து பார்க்குறாரான்னு எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. அதனால என்ன? அதனால என்னவா, ஒரு பெரிய விஷயம் அதில் ஒளிஞ்சிருக்கு சுசி. அப்பா கேளிக்கை விஷயங்களில் அந்தஸ்து பார்க்கறதில்ல, அப்பா ஒரு விடோவர். அர்த்தம் புரியலையா? கேளிக்கைனா என்ன? தயானந்தன் பெண்கள் விஷயத்தில் சபலப்படுறவரா இருக்கணுங்கிறது என்னோட யூகம். அது மைதிலிக்கு அரசல் புரிசலாக தெரியும், ஆத்திரத்தில் அதை தான் சொல்லியிருக்கணும். சிச்சி, கேளிக்கனா தண்ணி போடுறது கூட கேளிக்கை தான். தயானந்தன் அந்தஸ்து பார்க்காம எல்லோரோடையும் தண்ணி போடுறது கூட அவ குறிப்பிட்டிருக்கலாம். கேட்டுடலாமே அவளையே என்றான் பரத். மைதிலியின் முகத்தில் சோகம் நிரந்தரமாக தங்கியிருந்த போதிலும் அதையும் மீறிய அழகு வெளிப்பட்டது. பரத் சுசீலா தங்களை அருமைப்படுத்தி கொண்ட போது, கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் ஆராய்ச்சி செஞ்சா என்ன சார், என் டேடி திரும்ப எனக்கு கிடைச்சிருவாரா என்றாள். வாஸ்தவம் தாங்க, ஆனால் குற்றவாளியை பிடிக்க வேண்டியது ஒரு முக்கிய கடமையாச்சே,
ஒரு தகவல் உண்மையானு தயங்காமல் சொல்லணும் நீங்கள். இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவியாக இருக்கும் என்றான் பரத். கேளுங்க, உங்கள் காதலர் பூபதியை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? பாதி பாதி. போலீஸ் அவரை சந்தேகிக்குது. என்னால் அவரை முழுசாக நம்பவும் முடியல. அவர் ஒரு மாதிரியான டைப், நக்சலைட் மாதிரி பேசுவார். பேச்சில் முரட்டத்தனம் இருக்கும். சில வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதுக்கான காரணங்கள் நியாயமாக இருந்தாலும் சட்டப்படி குற்றம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறேன்னு சொன்னார். என்கிட்டயே ஒரு சமயம் ரொம்ப அன்பாக இருப்பார், ஒரு சமயம் அலட்சியமாக நடந்துப்பார். அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு என்னால் சொல்ல முடியாது. பரத் பூபதியை பற்றி துருவி துருவி கேட்டான். அவர்களின் முதல் சந்திப்பு, காதல் வளர்ந்த விதம், அவனுடைய நடவடிக்கைகள் என்று கேட்க எந்த கேள்விக்கும் தயங்காமல் பதில் சொன்னாள் மைத்திரி. சுசீலா டேப் செய்து கொண்டிருந்தாள். சரி, இப்போ ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. உங்கள் அப்பா அந்தஸ்து பார்க்காம கேளிக்கைகளை ஈடுபட்டுருக்கிறாங்கிற மாதிரி போலீஸில் சொல்லியிருக்கீங்க. எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? மைத்திலி சற்று அமைதியாக இருந்து விட்டு, அது டங் ஸ்லிப் சார், சொல்லிட்டு ஏன் சொன்னோம்னு நினச்சேன், அதனால் டீட்டெயிலாக பேசல. அதை பற்றி எங்கள் அப்பா லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக் சார். நீலாங்கரையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்தால் அங்கே தங்க வைப்பார். என் டேடி அந்த பங்களாவுக்கு கால் கேர்ள்ஸை வர சொல்லிட்டு இவர் அங்கே போய் கொட்டமடிப்பார். அஃப்கோர்ஸ் அது அவர் வீக்னஸ். இறந்துட்ட ஒருத்தரோட வீக்னஸை போலீஸில் சொன்னால் அது அப்படியே பேப்பரில் வந்துடும். அது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா என்றாள். நியாயம்தான், ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பங்களா வாட்ச்மேன் சொல்லியிருக்கான். தவிர அப்பா பொம்பளைங்களா ஃபோன் பண்ண நம்பரை எழுதி ஒரு பாக்கெட் டைரி வச்சுருக்காரு. அதை நான் பார்த்துட்டேன். போலீஸ் அதை கைப்பற்றினா அசிங்கமாயிடும்னு நான் அதை எடுத்து மறைச்சி வச்சுட்டேன். நான் பார்க்கலாமா அதை? உங்கள் அப்பாவோட அந்தரங்கம் வெளியில் வராமல் இருக்க நான் கேரண்டி என்றான் பரத். மைதிலி எடுத்து வந்து தந்தாள். அந்த சின்ன பாக்கெட் நோட்டை பிரித்தான் பரத். கருமம் பிடிச்ச டாடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமெண்ட் வரை எழுதி வச்சிருக்கிறாரு என்றாள் மைதிலி. உள்ளே இப்படி எழுதி வைத்திருந்தார் தயானந்தர். அகல்யா 2000, இவள் இதழ்களுக்கே சரியாக போயிற்று. கஸ்தூரி, கண்ணல்ல கவர்ச்சி வலை, சிக்காதவன் அலி. பவித்ரா, பெயரில் மட்டும்தான் பவித்ரம், ஏராள கஸ்டமர்களாம். தாரா, விலைக்கை அணக்க வேண்டாம் என்னும் ஒரே பெண். ஈஸ்வரி, இன்னொருத்தன் மனைவி, என்றைக்கு மாட்டிக்கொள்ளப் போகிறேனோ. மை காட் என்றான் பரத். சுசி, இதில் உனக்கு ஒரு மோட்டிவ் தெரியல? எஸ், அந்த ஈஸ்வரியோட புருஷனுக்கு இந்த கள்ளத்தனம் தெரிய வந்தால் அடுத்த நிமிஷம் பொண்டாட்டியையும் வெட்டுவான், கள்ள புருஷனையும் வெட்டுவான். கொலைக்கு தூண்டுற பெரிய துரோகம் இது. இப்போ கேள்வியே, யார் இந்த ஈஸ்வரி? ஈஸ்வரியோட கணவன் யார்? மைத்திலி, உங்களுக்கு ஈஸ்வரின்னு யாரையாவது தெரியுமா? ஒரு டைப் விதிக்கினாள். இது ஒரு புது ரூட் சுசி. நேராக தயானோட ஆஃபீஸ் போகலாம். அங்கே ஈஸ்வரின்னு யாராச்சும் வேலை பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான் பரத். அமைச்சர் கணபதியின் தலைக்கு மேலே புதிதாக வைக்கப்பட்டிருந்த தயானந்தரின் புகைப்படத்திற்கு புது மாலை அணிவிக்கப்பட்டு ஊதுபற்றி கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பரத் தன்னை விரிவாக அறிமுகப்படுத்தி கொண்டு, உங்கள் பாஸ் தயானந்தனுக்கு பெண்கள் விஷயத்தில் சபலம் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்றான். பெரிய இடங்களில் இதெல்லாம் சகஜம்தானே சார். அவருக்கு ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. அவ இன்னொருத்தரோட மனைவி. இந்த விவகாரமே கொலைக்கான மோட்டிவாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோணம் யோசிக்கிறோம். உங்கள் ஆஃபீஸில் ஈஸ்வரின்னு யாராவது வேலை பார்க்குறாங்களா சார்? இல்லை, பரமேஸ்வரின்னு தான் ஒரு பொண்ணு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த ஆஃபீஸில் எத்தனை ஆம்பளைங்க வேலை பார்க்குறீங்க? 74 பேர் சார். அதில் சந்தானம்னு யாராவது உண்டா? சந்தானம் இல்லை, நிச்சயமாக இல்லை. சரி, அது பொய் பேராக இருக்கலாம். அப்போ அதில் கல்யாணமானவங்கள தனியாக பிரிக்கணும். கல்யாணமானவங்கள யாரோட மனைவி பேர் ஈஸ்வரின்னு விசாரிக்கணும். கல்யாணமானவங்கள தனியாக பிரிச்சிடலாம், அது நானே சொல்லிடுவேன். வைஃப் பெயர்கள் தெரியாது, அதை எப்படி கேட்குறது? இந்த மாதிரின்னு காரணம் சொல்லி கேட்பீங்க, தர்ம சங்கடமான விஷயம் இல்லை? உண்மைதான், காரணம் சொல்லி விசாரித்தாலும் சரி, சொல்லாமல் விசாரித்தாலும் சரி, அலர்ட் ஆகிடுவாங்க. வேணும்னே மாற்றி சொல்லலாம். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்றார் மேனேஜர். என்ன? எங்கள் கம்பெனியில் சம்பளம் யாருக்கும் கேஷாக தரதில்லை, செக்காக தான் கொடுப்போம். அவங்கவுங்க பேங்க்கில் போட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ எல்லோருக்கும் பல பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ஸ் துவங்குறப்ப அப்ளிகேஷன் ஃபார்மில் நாமினி கேட்குற காலத்தில் தங்கள் மனைவி பேரைத்தானே நிரப்பியிருப்பாங்க? கை கொடுங்க சார். வண்டர்ஃபுல் ஐடியா. யார் யாருக்கு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள், எங்கள் கம்பெனி அக்கௌண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில், நாங்கள் அந்த பேங்க் செக் தான் சம்பளமாக கொடுத்துருக்கோம். எந்த பேங்க்கில் கலெக்ஷனுக்கு போட்டாலும் கிளியரன்ஸுக்கு இந்த பேங்க்குக்கு தானே வரணும். மேனேஜர் எனக்கு பழக்கம்தான். போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணுவார். முதல்ல கல்யாணமானவங்களோட பெயர்களை லிஸ்ட் பண்ணலாம். மேனேஜர் சுறுசுறுப்பாக சம்பள ரெஜிஸ்டரை எடுத்து வைத்து கொண்டு தனி காகிதத்தில் சிறுசிறுவென்று 19 பெயர்களை எழுதி கொடுத்தார். தேங்க்யூ சார் என்று புறப்பட்டான் பரத். பேங்க் ஆஃப் இந்தியாவின் அந்த கிளையின் மேனேஜர் வரவேற்று குளிர்பானம் எல்லாம் கொடுத்து ஒத்துழைத்தார்.
அரை மணி நேரத்தில் அந்த 19 பேர்களும் எந்த பிரான்ச்சில் எந்த பேங்கில் அக்கௌண்ட் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு நியூட்டனிடம் வந்து விட்டார்கள். சார், இந்த 19 பேங்குக்கும் நீங்கள் ஆள் அனுப்பி விசாரிக்கணும். யாரோட அப்ளிகேஷன்ஸில் நாமினி பேர் ஈஸ்வரின்னு போட்டிருக்குன்னு தெரியணும். போலீஸ்னால் பேங்க்கில் கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்கும். செய்திடலாம், ஆனால் இன்னும் விவரம் சொல்ல மாட்டீங்களா என்றார் நியூட்டன் சிரிப்புடன். வந்துட்டேன், கிளைமேக்ஸுக்கு பக்கமாக வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு பிரச்சனை. அது என்னாச்சு? கார் நம்பர்ஸ் தானே விசாரிச்சாச்சு. அதில் கருப்பு அம்பாசிடர் வண்டி ஒன்றே ஒன்று தான். அந்த வண்டி யார் பேரில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பரத். யார் பேரில்? தயானந்தனோட பையன் சந்திரன் பேரில். மை குட்னஸ், இப்போ அவன் தான் அதை யூஸ் பண்ணுறானா? அதையும் விசாரிச்சுட்டேன். வண்டி அவன்கிட்ட இல்லை, தயானந்தனோட கம்பெனியில் ஆஃபீஸ் பர்பஸுக்காக 4 அம்பாசிடர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி. ஆஃபீஸுக்கு வர ஆஃபீஸர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொண்டு பார்க்கலாம் கொடுப்பாங்களாம். பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கும் எடுத்துட்டு போவாங்களாம். உற்சாகமானான் பரத். ஆக குற்றவாளி அந்த ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கான் சார். என் தீரமே அதுதான். இந்த பேங்க்கில் ஈஸ்வரி பற்றி விசாரிச்சுட்டா நான் குற்றவாளியே சொல்கிறேன். அப்படியா என்ற நியூட்டன் உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் அழைத்து அந்த பொறுப்பை கொடுத்து விவரமாக சொல்லி அனுப்பினார். கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிட்டு மற்றதை சொல்லிடுங்களேன் பரத் என்றாள் சுசீலா. நீ சொன்னால் சரிதான் என்ற பரத். நியூட்டன் சார் இந்த கொலையில் குண்டை சூட் கேஸில் வச்சு கொண்டு தானு செத்த ஆசாமி எங்களுக்கு தெரியும். பேர் ரஞ்சித்குமார். அவனை தூண்டினது சந்தானம். அது ஒரு பொய் பெயர். ரஞ்சித்குமாரோட பொருட்களை ஆராய்ஞ்சப்ப எங்களுக்கு கிடைச்சது ஒரு பேப்பர் நாப்கின், ஒரு சின்ன டிக்கெட், துண்டில் பாதி. இதோ பாருங்க என்று இரண்டையும் எடுத்து காட்டி இரண்டை பற்றியும் விசாரித்ததை விவரித்தான் பரத். என்ன பரத், கோட்டை விட்டுட்டீங்களே நீங்களும். இது பாதி டிக்கெட்டுன்னு நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க? டிக்கெட்டில் காணவாரின்னு அடிச்சிருப்பாங்களா? இது விளம்பர நோட்டீஸ் என்றார் நியூட்டன். சரி, விளம்பர நோட்டீஸ். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? டிக்கெட்டு நினச்சதால பாதி கிழிஞ்சிருக்கிறதா நினச்சிருக்கீங்க பரத். இது நோட்டீஸ், கிழிக்கப்படலை, பர்ஃபெக்டாக கட் ஆகியிருக்கு. ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கட்டிங் மிஷினில் கட் பண்ணியிருக்காங்க. ஜெல்லின்னு சொல்லுவாங்க இதை. இந்த பேப்பர்ஸில் அச்சு நகர்ந்து உட்கார்ந்ததால் பாதி பாதி வார்த்தைகள் இருக்குது. அப்படின்னா 16 தேதி ரஞ்சித்குமார் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு போயிருக்கானா? அங்கே கிடந்த ஒரு வெட்டின துண்டு ஷூவில் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கா? லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தட் இஸ் ரைட். அப்போ ஃபோன் எடுங்க என்ற பரத் எஸ்வி சேகரை தொடர்பு கொண்டு, சார் 8 தேதி வால்பய நாடகம் நடத்தினதா சொன்னீங்க. எந்த சபா சார்னு கேட்டுக்கல நான். சாரி டு டிஸ்டர்ப் யூ என்றான். அப்பா சபா என்றார் எஸ்வி சேகர். யூ வாண்ட் தார் அட்ரஸ்? ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். செக்ரட்டரியோடைய ஃபோன் நம்பர் தரேன். சொன்னதை குறித்து கொண்டு நன்றி சொல்லி வைத்து செக்ரட்டரியை அழைத்து அறிமுகப்படுத்தி கொண்டு விவரம் சொல்லி, அந்த விளம்பர நோட்டீஸை நீங்கள் எந்த பஸ்ஸில் அடிச்சிங்க என்றான் பரத். அதுன்னு இல்லை, நாங்கள் எங்கள் சபா சார்பாக எது அடித்தாலும் ஈஸ்வரி பிரிண்டில் தான் கொடுப்போம். ஈஸ்வரி? ஈஸ்வரி பிரிண்டர்ஸ்? அது எங்கே சார் இருக்குது? தேனாம்பேட்டில் இருக்குது சார். அந்த பிரிண்டரோட அட்ரஸ் சொல்லுங்கள், ஃபோன் நம்பரும் சொல்லுங்கள். இரண்டும் சொல்லப்பட குறித்து கொண்டான். அடுத்து ஈஸ்வரி பிரிண்ட்ஸுக்கு போனான். செய்து, ஹலோ, நாங்கள் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஒரு சின்ன வெரிஃபிகேஷன், உங்கள் ஈஸ்வரி பிரின்ஸோட முதலாளி பேர் என்னங்க? சொல்லப்பட்ட பதிலில் அசந்து போனான் பரத். ஃபோனை வைத்துவிட்டு, நீங்கள் போலீஸ் விசாரிக்க அமைச்ச இன்ஸ்பெக்டர் வரணும்னு அவசியம் இல்லை சார். வாங்க, நாமளே போய் குற்றவாளியை அரெஸ்ட் செய்துட்டு வந்துடலாம் என்றான். தயானந்தனின் கம்பெனி அலுவலகத்தின் மேனேஜர் அறைக்குள் நியூட்டன், பரத், சுசீலா நுழைந்தார்கள். சார், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித்குமாரை கருவியாக பயன்படுத்தி தயானந்தனை கொலை செய்ய பிளான் போட்டது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். யார்? நீங்கள் தான். மிரண்டார் மேனேஜர் கணபதி. 19 பேரில் சாமர்த்தியமாக உங்கள் பேரை சேர்க்காமல் விட்டுட்டீங்க சார். நீங்கள் கருப்பு அம்பாசிடரை பயன்படுத்திருக்கீங்க. ஹோட்டல் விக்டோரியா போயிருக்கீங்க. உங்கள் மனைவி ஈஸ்வரிக்கு தயானந்தனோட தொடர்பு உண்டு. ரஞ்சித்குமார் கிட்ட சந்தானம்னு ஒரு புது பேர் சுட்டிக்கிட்டு பழகினீங்க. இவ்வளவு சொல்கிறோம், இனிமேயும் நீங்கள் மறக்க போகிறீங்களா? சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த கணபதி சொன்னார். ஆமாம், எல்லாத்தையும் நான் ஒப்புக்கிறேன். என் முதலாளிக்கும் என் மனைவிக்கும் உள்ள தொடர்பு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொதித்தேன். என் மனைவியை வலுவில் சண்டை போட்டு அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். தயானந்தனை என் மேலே பழி வராமல் பழி வாங்க நினச்சேன். அப்போது அவங்க ஆஃபீஸில் நடந்த இன்டர்வியூவில் ரஞ்சித்குமார் கலாட்டா செஞ்சான். அவனை கருவியாக தேர்வு செஞ்சேன். அவன் ஜெயிலேருந்து வந்ததும் நான் என்னோடய பேரையும் அடையாளங்களையும் மாற்றிக்கிட்டு அவனை சந்தித்தேன். போதைப்பொருள் கைமாத்திர தொழில் மாதிரி அவனை நம்ப வச்சேன். சூட்கேஸில் ஃபைல்ஸ் போட்டு ஆடிட்டருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவன் போதைப்பொருளை நம்பினான். ஆடிட்டர் GM உளறிட்டாரு. கேட்டான், நான் கிரேட் மைண்டு, அது இதுன்னு சமாளிச்சிட்டேன். அவனுக்கு கடைசி வரைக்கும் டவுட் வரல. நான் ஏற்கனவே
அரவங்காட்டில் வெடிமருந்து கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதனால் நானே அந்த வெடிகுண்டை தயாரித்தேன். சூட்கேஸை திறந்தால் வெடிக்கிற மாதிரி செட்டப் செஞ்சு அவனை நிருபராக மாற்றி தயானந்தன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்பி வச்சேன். எங்கே தப்பு செஞ்சேன்னு நான் புரியலை. பேர் மாற்றினீங்க, காரை மாற்றிருக்கணும். ரஞ்சித் குமாரை உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வரவழைச்சிருக்க கூடாது. நீங்கள் செய்யாத ரெண்டு தப்பு, ரஞ்சித் குமார் பேப்பர் நாம்கினை கிழிச்சு போடாதது. தயானந்தன் உங்கள் மனைவி பேர் குறிப்பில் எழுதி கமெண்ட் வர எழுதி வச்சுது என்றான் பரத். அது சரி, யாருமே எந்த தப்பும் செய்யலைன்னா பின்ன எப்படி தான் குற்றவாளியை பிடிக்கிறது என்று சிரித்த நியூட்டன், அது சரி, இறந்தவன் ரஞ்சித் குமார்னு எப்படி உங்களுக்கு தெரியும் என்றார் பரத்தை பார்த்து. குற்றவாளியை பிடிச்சாச்சு, அதனால பலராமனுக்கு பயம் இல்லை, அதனால சத்தியத்தை உடைக்கலாம். அது வந்து சார், பலராமன் பலராமன்னு எனக்கு ஒரு கோழ ஃப்ரெண்டு என்று ஆரம்பித்தான் பரத். இந்த ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் போர் சார் என்றாள் சுசீலா. கணபதி கைதான பிறகு பரத் அங்கிருந்த மைத்ரிக்கு ஃபோன் செய்தான். சாரிங்க, உங்கள் அப்பாவோட அந்தரங்கம் வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் கொலைக்கு அதுதான் அடிப்படை. அதனால் தவிர்க்க முடியாமல் அந்தரங்கள் பத்திரிகைகள் எல்லாம் வரப்போகுது. கொலை மூலவர் உங்கள் மேனேஜர் கணபதியை அரசு செய்தாச்சு. நீங்கள் உங்கள் காதலன் பூபதியை முழுசாக நம்பலாம். அரைகுறை நம்பிக்கையோடு காதலிக்கிறது ரொம்ப தப்புங்க. வெளியில் வந்து காரில் ஏறிக்கொண்ட பரத் இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு என்றான். என்ன? அந்த அனுராதாவுக்கு நேரில் போய் நன்றி சொல்லிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரணும். ராஸ்கல் என்று அவள் வயிற்றில் குத்தினாள் சுசீலா. பொய்யாக வயிற்றை பிடித்து கொண்டு அவள் மேல் சாய்ந்தான் பரத். இத்துடன் இக்கதை முடிவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.